ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிச்சனுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு கிச்சனில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கறி மசாலாத்தூள், கரம் மசாலாத்தூள் எதுவாக இருந்தாலும் சரி, பல்க்காக அரைச்சி வச்சுருக்க சமயத்தில் அது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அதோட நிறம், மணம், சுவை எல்லாமே போய் அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்திங்கன்னா வண்டு வச்சிடும். ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. இதுக்காக நம்ம என்ன தான் அரைச்சிட்டு வந்த உடனே சலித்து நீட்டாக ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணாலும் அது ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது, சீக்கிரமே வண்டு வந்துடும். இதுக்கான எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டிப்ஸை இன்றைக்கி நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்ன டிப்ஸுங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த 5 டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. இதில் ஏதாவது ஒரு டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எதுலேயுமே அந்த வாசம் குறையாமல் வண்டு வைக்காமல் இருக்கும். இதுக்கான ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் எடுத்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் தான் எடுத்திருக்கேன். வரமிளகாயை போட்டு வைக்கிறதுனால வண்டு, பூச்சி, புழு வராமல் இருக்கும். ஆனால் இதில் சேர்க்குற வரமிளகாயை நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு தான் சேர்க்கணும். நிறைய பேர் அது தெரியாமல் வரமிளகாவை அப்படி சேர்த்துருவாங்க. அப்படி சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா வரமிளகாயும் பார்த்திங்கன்னா பூசாக வச்சிரும். அதுவும் இல்லாமல் நம்ம போட்டிருக்க மல்லித்தூள், மிளகாய்த்தூளுமே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வண்டு வந்துடும். வரமிளகாவை சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா வெயிலில் காய வச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வண்டு வராமல் இருக்கும். செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் கிராம்பு தான் எடுத்திருக்கேன். என்னங்க கிராம்பெல்லாம் போட சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கிராம்போட ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா பூச்சிகளுக்கெல்லாம் பிடிக்காது. நீங்கள் கிராம்பை போடுறதுனால மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் வண்டு வராமல் இருக்கும். இதை நீங்கள் அப்படி போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை அதனால நமக்கு எடுக்கிற சமயத்தில் மிளகாய்த்தூள்லாம் எடுக்கிற சமயத்தில் டிஸ்டர்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டு இந்த கிராம்பை போட்டு சுற்றி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக அது வந்து வெளியில் கொட்டாமல் இருக்கும். அதோடய ஸ்மெல்லு மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துகிட்டே இருக்கும். இதனால் நம்ம போடுற மல்லித்தூள், மிளகாய்த்தூளில் எதில் போட்டு வைக்கிறோமோ அதில் வண்டு வராமல் இருக்கும். கண்டிப்பாக இதுவுமே ஒரு சூப்பரான டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பவுடர் எதுவாக இருந்தாலும் சரி அதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பாக்கெட்டில் வாங்குகிற மசாலா பவுடராக இருந்தாலும் சரி அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பாலையும் இதே மெத்தடில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வண்டு வராமல் இருக்கும். தேர்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இது நம்ம வீட்டு எல்லா கிச்சனுமே ரெகுலராக இருக்கக்கூடியதான். இதுக்காக நான் எடுத்திருக்கிறது பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருங்காயத்தூள் போடணுமான்னு கேட்டால் நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிச்சிச்சின்னா நீங்கள் பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா அதோடய ஸ்மெல்லு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் பெருங்காயை கட்டி பெருங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணப்போ அப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அதோடய ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்லேயே இருக்கும் பாருங்கள், அதோட நீங்கள் அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணிட்டாலும் வண்டு வராமல் இருக்கும். இந்த மெத்தட் பிடிச்சிச்சின்னா இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வண்டு வராமல் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த்து டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் பிரிஞ்சு இலை தான் எடுத்திருக்கேன். பிரிஞ்சு இலையும் பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்மெல்லு பூச்சிகளுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் இதுக்காக ஒரு இலை ஃபுல்லாக கூட அதில் வைக்க வேண்டாம். ஒரு இலையில் பாதி இலையை இந்த மாதிரி பிச்சு பிச்சு கூட மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லா பவுடர்லையுமே இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா இதோட ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக வண்டு வராமல் இருக்கும். இந்த இலைகளை போடுறதுனால மசாலா பவுடரில் இந்த இலைகளோட ஸ்மெல்லு வருமானு கேட்டால் கண்டிப்பாக அடிக்காது. மசாலாவில் நம்ம நார்மலாக மிளகாய்த்தூளில் என்ன ஸ்மெல் இருக்குமோ அதே ஸ்மெல்லு தான் இருக்கும். வண்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக வண்டு வராமல் இருக்கும். ஃபிஃப்த்து டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் உப்பு தான் எடுத்திருக்கேன். கல் உப்பு அல்லது தூள் உப்பு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மசாலா பவுடர் அரைச்சி வச்சுருக்கோமோ அதுக்கு தேவைப்படுற அளவை விட கொஞ்சமாக மட்டும் நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்க்கறதுனால உங்களுக்கு மற்ற ரெசிபீஸ்க்கு நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போடுறப்ப நிறையா உப்பு வந்துடும் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த உப்பை நீங்கள் தனியாக ஒரு துணியில் தேவையான அளவுக்கு போட்டுட்டு ரப்பர் பேண்டை போட்டு கட்டி நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி கூட கட்டி போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் போடுறதுனாலையும் வண்டு, பூச்சி, புழு வராமல் இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு சூப்பரான டிப்ஸ் தான், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற எந்த விதமான மசாலா பவுடராக இருந்தாலும் சரி அதை நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா, சில்வர் டப்பாலெலாம் ஸ்டோர் பண்ணுறதை விடவும் நல்லா ஏர் டைட்டான கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வண்டு வராமல் ரொம்ப நாள் வரைக்கும் அதோட நிறம், மணம், சுவை குறையாமல், முக்கியமாக அதோட வாசம் குறையாமல் வண்டு வைக்காமல் இருக்கும். கண்டிப்பாக இதுவுமே சூப்பரான டிப்ஸ் தான், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ரசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.